ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க, மை வி3 ஆப்பில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஆப் ஓனரே பேசியிருந்தார், மூணு விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஒன்று பேமெண்ட் டீட்டெயில், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப் அதாவது கம்பெனி வந்து சில பிரச்சனைகள் பார்த்துட்ருக்கோம், அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த அதர் யூடியூபர்ஸை பற்றின டீட்டெயில் சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் இந்த பேமெண்ட் விஷயங்களை பற்றி பார்த்துருவோம். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 30th June இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரும் வாரங்களில் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. வரும் வாரங்களில் ஓகே ரைட், ஆனால் இந்தந்த வாரங்களில் இந்தந்த பேமெண்ட் ரிலீஃப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் வரும் வாரங்கள்னு ஒரு இக்கு வச்சு சொல்லியிருக்காரு. ஏன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஓஎம் அண்ட் பிஎம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்களா, ஓஎம்க்கு அப்புறமா பிஎம் பேமெண்ட் போட்டாங்க, அதுக்கு கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆச்சு. இப்போ வரும் வாரங்கள்ன்றது கூட நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா எல்லாருமே கமிட்மெண்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த வரும் வாரங்களில் ஒவ்வொரு பிளானுக்கும் தனித்தனியாக பிரித்து தான் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் எல்லா பிளானுக்கும் ஒரே டைமில் பேமெண்ட் போடுவோம் அப்படின்லாம் சொல்லலை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா பிஎம்க்கு அடுத்தது எஸ்எம்மு, ஜிஎம்மு, டிஎம்மு, லாஸ்ட்டாக தான் சிஎம். ஸோ அப்படியே டைம் எடுத்துக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் கமிட்மெண்ட்டும் நாசமாக போச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா பயங்கரமான கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, எல்லாம் வருன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. வரும், பேமெண்ட் வரும், வரவே வராதுன்னு சொல்லலை, ஆனால் இன்னும் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்குது. அது என்னென்னு ஒன்றும் புரியல. அடுத்த பார்த்தீங்கன்னா அதர் யூடியூபர்ஸ், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த யூடியூபர்ஸ் அதர் யூடியூபர்ஸ் அவங்க சொல்கிறாரு, அதாவது அகேன்ஸ்டாக பேசுகிற சரி சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களும் சரி, இந்த யூடியூப்ல வீடியோ போடுறாங்கல்ல அகேன்ஸ்டா பேசுறவங்க இல்ல சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க, யார் சொல்றதும் அவங்க சொல்றது வந்து தனிப்பட்ட கருத்து. இந்த மைவி3 ஆப், அதாவது மைவி3ன்றது கிரியேட் ஓனாக கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலிகிராம் சேனலோ எது வந்தாலும் சரி, மைவி3 கிரியேட் பண்ண ஓனாக கிரியேட் பண்ண அந்த குரூப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது அதுதான் கரெக்டு. மற்றதில் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, அது வந்து அவங்களோட கருத்துன்னும் போது அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லாமல் அதை வந்து அவங்க தனிப்பட்ட கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லாம் ரெகுலராக கொடுத்துருந்தாங்கல்ல, ஃபஸ்ட்டு பேமெண்ட் நான் சொல்கிறது ஒரு மார்ச்சுக்கு முன்னால் ஜனவரி ஃபிப்ரவரி அந்த டைமில் வந்து இதே ஆப் ஓனர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அகேன்ஸ்டாக சிலர் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஒரு சில வீடியோ போடுறாங்க, இந்த அகேன்ஸ்டாக பேசுகிறவங்க கூட நம்மளுக்கு ப்ரொமோட் தான் பண்ணுறாங்க, அந்த சப்போர்ட் பண்ணி பண்ணுறவங்களும் வேறு மாதிரி சொன்னால் கூட அவங்கள யார் எது பேசினாலும் நம்ம மைவி3 கம்பெனியை ப்ரமோட் தான் பண்ணி விட்றாங்க, நம்பர் ஒன் கம்பெனி ஆகும் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து இப்படி சொல்கிறது காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனை ஸ்டாப் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருமே ப்ரமோட் பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாருமே ஜாயின் பண்ண போகிறது, புதுசாக ஜாயின் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா என் மைண்ட் செட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா யாரை ரெஃபர் பண்ணலாம் அப்படி பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க, பேமெண்ட் வந்தால் தானே, அப்போ எனக்கே பேமெண்ட் வரல, எப்படி பண்ண ரெஃபர் பண்ணது கேட்பாங்க. இப்போ ஒரு வேளை பேமெண்ட் ரெகுலராக போட்டாங்க அப்படின்னா புதுசாக ஒரு சிஎம் பிளான் அவங்க வாங்குறாங்கன்னா புதுசாக ப்ரமோட் பண்ணாலும் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும், ஒன்று ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணலாம். ஃப்ரெண்டு எத்தனை பேர் ரெஃபர் பண்ண முடியும், ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் ரெஃபர் பண்ண முடியும், அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம். அவங்க எதை பேஸ் பண்ணி தான் இந்த மைவி3 ஜாயின் பண்ணுறாங்க, அதுவும் சிஎம் பிளானை ஜாயின் பண்ணுறாங்க. யூடியூப்பில் வீடியோ போடுவோம், அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 வியூஸ் கிடைக்கும், 10ல் ஒருத்தராவது பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணலான்னு கேட்பாங்கல்ல, அது போதும் அப்படின்ற மைண்ட் கான்செப்டில் தான் இந்த சிஎம் பிளானை நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ அதுவே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மைவி3 ஆப், அந்த ஆப்பில் சொல்லக்கூடிய விஷயங்களை விட அதிகமாக யூடியூப்பில் வீடியோஸ் தான் அதிகமாக சொல்கிறாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மைவி3 ஆப் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுது, மைவி3 ஆப்னு ஒன்று இருக்குது, அதில் ஆடு வீடியோ வாட்ச் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது யார் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர். அப்புறமா இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறது. உதாரணத்துக்கு நானே இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னால், கொஞ்சம் நாள்லாம் கிடையாது, நான் ஜாயின் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அது 1 வருஷத்துக்கு முன்னால் நான் ஜாயின் பண்ணும்போது நான் வீடியோ பார்த்து, நான் யூடியூப்பில் பார்த்து தான் அதில் ஜாயின் பண்ணேன், எனக்கு ப்ளே ஸ்டோரில் கிடச்சிது. ஆனால் அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுன்னு தெரில, அந்த ஆப் ஓப்பன் பண்ணனே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான் எனக்கு கேட்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே, ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் அதில் கிடையாது. ஸோ அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கே போவோம், யூடியூப் வீடியோவில் போய் நான் சர்ச் பண்ணேன். அங்கே ஒரு யூடியூபர் தான் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ எனக்கு ஜாயின் பண்ண தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, ஒன்றுமே வேணாம் ப்ரோ, நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள், நான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுறேன், உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன்னாரு. சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாரு, லாகின் பண்ணேன். ஸோ எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது ஒரு யூடியூபர். அடுத்த பார்த்தீங்கன்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அதில் பேசிக் பிளான் இருந்தது, அதாவது ஓஎம் பிளான்லேருந்து சிஎம் பிளான் வரைக்கும் ஒவ்வொரு பிளான்லேயும் என்னென்ன ஏர்னிங்ஸ்
எவ்வளோ எவ்வளோ டெபாசிட், என்னென்ன எவ்வளோ சம்பாதிக்கலாம், அப்புறம் ரெஃபரல் அமௌண்ட், சீலிங் அமௌண்ட், பர்சன்டேஜ், 1 ரூபியா 2 ரூபியா 3 ரூபியா, ஒவ்வொரு வீடியோவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சம்பாதிக்கலான்னு டாப் டு பாட்டம் வரைக்கும் சொன்னது ஒரு யூடியூபர். இதெல்லாம் அது மட்டும் இல்லை, இது போக இந்த பிளான் டீட்டெயில், இந்த பிளான் பிடிஎஃப் இருக்குல்ல பிளான், இந்த பிளானை பிடிஎஃப்பை கிரியேட் பண்ணி அழகாக தெல்ல தெளிவாக சொல்லி கொடுத்தது ஒரு யூடியூபர். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், பேமெண்ட் விட்ரா பண்ணுறதா இருந்தால் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான் அந்த பேமெண்ட் வந்து விட்ரால் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பேசிக்காக ஸ்டார்டிங்கில். அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை மிஸ்டேக் இல்லாமல் எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஒரு யூடியூபர். ஒருவேளை தப்பாகிடுச்சு அப்படின்னா செகண்ட் டைமு அப்ளை பண்ண முடியாது. ஒரு வேளை அப்ளை பண்ணணும் அப்படின்னுச்சிங்கன்னா சில ஃபார்மேட்டஸ் இருக்குது, அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் எங்கே போகணும், ஜோன் ஆஃபீஸாக இல்லை எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஒரு யூடியூபர். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதை வந்து கற்றுக் கொடுத்தது வந்து யூடியூபில் தான். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதே இதை வந்து மைவி த்ரீயே க்ரியேட் பண்ண அந்த குரூப்புகளில் போய் நம்ம பார்க்கலான்னு போனோம் அப்படின்னா இருக்கும், எங்கேயோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு மூலையில் இருக்கும். ஒட்டு மொத்தமாக அந்த 100% 75% பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓனர் பேசின வீடியோக்களோ இல்லை ஆடியோக்கள் தான் அதிகமாக இருக்கும். இது நம் கம்பெனி, இது மக்கள் நிறுவனம், எல்லோரும் நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம கம்பெனிக்கு எதிராக சில சதிர் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆடியோவோ இல்லை வீடியோவோ அதிகமாக இருக்கும். எங்கேயோ அந்த வீடியோவிலே இல்லை ஆடியோ எங்கேயோ 1% இல்லை 5% தான் இந்த பேமெண்ட் பற்றின விஷயங்கள், ஆப் பற்றின விஷயங்கள் தான் சொல்லியிருப்பார். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை ஏதாவது சொல்லுவாரான்னு பார்த்தா அந்த கம்பெனிக்கு இருக்கிற பிரச்சனை தான் அதிகமாக சொல்லிட்டுப்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனையை கடைசியில் சொல்லுவாங்க. ஒரு தனியார் நிறுவனம்னா அந்த நம்ம வேலை செய்கிறோன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓனர் எங்கேயுமே நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா தனியார் நிறுவனத்தில் அந்த எம்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைலாம் மனசை வச்சுக்கிட்டு சம்பளத்தை கரெக்டாக அந்த தேதியில் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தொழிலாளரோட பிரச்சனைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவர் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்து சேலரியை கொடுத்துருவாங்க. ஆனால் அவர் பிரச்சனை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். நம்ம ஒரு வேளை ரொம்ப டீப்பாக விட்ட பழகணும்னா அந்த பிரச்சனை சொல்லுவார். ஆனால் இங்கே வந்து தன்னுடைய பிரச்சனைகள் மட்டும் தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு தவிர நம்மளோட பிரச்சனையை அவர் சால்வ் பண்ண மாட்டேங்கிற. இதுதான் நம்மளோட சின்ன ஒரு மனசு கசப்பான ஒரு விஷயம். மற்றபடி மைவித்ரி ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்கிறோமா சொல்லிட்டு இப்படி சொல்கிறே பண்ணேன்னு சொன்னிங்கன்னா சத்தியமாக அப்படி கிடையாது. மைவித்ரி நல்லா நிறைய பேருக்கு வருமானம் கொடுத்துட்டு இருந்த கம்பெனி. ஆனால் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் சொன்னோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை யூடியூபர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா அந்த ஆப்பு நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கண்டிப்பாக வரும், அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கும். என்ன சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும்.